ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். மதுரையோட மிகப்பெரிய ப்ராஜெக்டான வாடிப்பட்டி டு சித்தம்பட்டி ஃபோர் வே, அதாவது ஒரு அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய ஃப்ளைஓவர்ஸ் வருது. அந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் ஃப்ளைஓவர், க்ளோவர் லீஃப் ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்கிற ஃப்ளைஓவர். இந்த மாதிரி இருக்கிற வந்து ட்ரம்பட் ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வாடிப்பட்டி ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கு ஜங்ஷன் தான், திண்டுக்கல் டு மதுரை ரோடு ப்ளஸ் வாடிப்பட்டி டு சித்தம்பட்டி ரோடு. இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரம்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ளைஓவர் கட்டுற மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவர் அங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் இருக்குது, டிஎன்இபியோட சப் ஆஃபீஸர் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல கொண்டு வரக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. சித்தம்பட்டி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவ் லீஃப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நாலு ரவுண்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்க்குறக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு ஒன்று சித்தம்பட்டி என்றில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து சித்தம்பட்டிக்கிட்ட ட்ரம்பட் பிரிட்ஜ் அப்படி தான் கொண்டு வர பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ சித்தம்பட்டிக்கிட்ட வந்து க்ளோவர் லீஃப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. எந்த பக்கமும் டிராஃபிக்கும் ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட இந்த வீடியோ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ வாடிப்பட்டிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வாடிப்பட்டி தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ஆரம்பித்து சும்மா சக்ஸஸ் பண்ணேன், நிறையா இடம் வரை கவர் பண்ணிட்டாங்க. சித்தம்பட்டி பக்கம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி விறுவிறுப்புன்னு வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ வாடிப்பட்டி இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டிலேருந்து டுவர்ட்ஸ் சித்தம்பட்டிக்கு போகக்கூடிய ஒரு ரோடில் நான் எதிர்த்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு வரும்போது நியர்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளி பூங்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வே ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க. சிக்ஸ் வே ட்ராக் எதுக்குன்னா திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க திருச்சி போகணும் இல்லை சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோடு வந்து ஈஸியாக லெஃப்டில் டர்ன் பண்ணி போயிட முடியும். அதே மாதிரி மதுரையிலேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோடு டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த நாலுமுக்கு ஜங்ஷனில் நின்று ரைட் சைடில் கொஞ்சம் பார்த்து தான் வர்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்போ திருச்சியிலேருந்து வர்றவங்க இதுக்குள்ளே வந்து திருமங்கலம் போகிறாங்கன்னா லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு சிக்ஸ் வே ட்ராக் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல்லேருந்து வர்றவங்களும் இல்லை திருச்சியிலேருந்து வர்றவங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ஆப்போசிட் சைடில் நம்ம சித்தம்பட்டிக்கிட்ட பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு நாலு பில்லர் போட்டு பிரம்மாண்டமான பில்லர் போட்டு அமைச்சு சக்ஸஸ் பண்ணலாம். பிரிட்ஜு கட்டுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. வாடிப்பட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாது. பட் ஆனால் ஒரு சில இடங்களில் பிரிட்ஜு கட்டுற பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே ட்ரம்பட் பிரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி கமலாபுரத்தில் ட்ரம்பட் பிரிட்ஜு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சித்தம்பட்டி பிரிட்ஜு வரப்போகுது. அது போக சித்தம்பட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பஸ் ஸ்டாண்டு, அதாவது மதுரைக்கு தேவையான ஒரு அவுட்டர் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று சித்தம்பட்டிக்கிட்ட கொண்டு வர போகிறாங்க சொல்லியிருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், ஃபுல் அப்ரூவலோ எதுவுமே கிடைக்கல. பட் ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு வந்து க்ளோவர் லீஃப் அந்த மாடலில் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சின்ன ஒரு வரைபடம் மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்குறீங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வாடிப்பட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போகிறது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருச்சிக்கு போகிறது, இங்கிட்டருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறது. வாடிப்பட்டிலேருந்து வரவங்க லெஃப்டில் திருச்சி ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம். இன்கேஸ் மதுரையிலேருந்து நம்ம இடையே வாடிப்பட்டிக்கு போகணுன்றவங்க லெஃப்டில் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாடிப்பட்டிலேருந்து உள்ளே வந்தாலோ போனாலோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மதுரை டு சென்னைக்கு போகிற ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வாடிப்பட்டிலேருந்து நீங்கள் மதுரைக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு சின்ன ரவுண்டாக ஒரு ஃப்ளைஓவர் வந்து இங்கே தான் அந்த க்ளவர் லீஃப் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரம்பட் பிரிட்ஜாக போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது ட்ரம்பட் பிரிட்ஜாக கொண்டு வர போகிறாங்களா இல்லைனா க்ளவர் லீஃப் பிரிட்ஜாக கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றதான் ஒரு சந்தேகமே. இப்போ இன்கேஸ் நீங்கள் வாடிப்பட்டி வரீங்கன்னா மேலே ஒரு ரவுண்டாக ஒரு ஆர்க் ஷேப்பில் ஒரு பிரிட்ஜு கொண்டு வந்துருவாங்க. இந்த பிரிட்ஜு மூலிமா வந்து இந்த பக்கம் இருக்கிற மதுரைக்கு வர ரோடோடு உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்படி கனெக்ஷன் கொடுக்குற மூலமாக நீங்கள் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரிட்ஜில் ஏறி இறங்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிலேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா திருச்சிலேருந்து இதே மாதிரி ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டிடுவாங்க. பிரிட்ஜு அது ஒரு ஆர்க் ஷேப்பில் கட்டிட்டாங்கன்னா அப்படியே வர்றவங்க வாடிப்பட்டிக்கு போகிறதுக்கான கனெக்டிவிட்டி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கீழே எந்த ஒரு டிராஃபிக் ஜாமே இருக்காது, எல்லாம் அங்கேருந்து போகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பாயனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே கன்வெர்ட் ஆனதுக்கு பயங்கர டிராஃபிக் ஜோன் இருந்துச்சு. பிரிட்ஜஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ணி டிராஃபிக் ஜோனை குறைக்க நிறையா பண்ணாங்க. ஸோ இது ஆரம்பத்திலே இந்த டிராஃபிக் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த ஏரியாவில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இடம் பார்க்க போயிருந்தோம். இடம் பார்க்க போனப்போ அந்த புரோக்கர் சொன்னார், சார் இங்கே வந்து அன்அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணல, பட் அன்அஃபிஷியலாக இங்கே வந்து ஒரு அவுட்டர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கொண்டு வர போகிறா சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டி ஆஃப் சென்னையிலேருந்து வர்ற பஸ்ஸஸோ இல்லை சென்னையிலேருந்து வாடிப்பட்டி போகிற ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரப்பாளைய வந்து ஜங்ஷன் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வாடிப்பட்டி வழியாக திண்டுக்கல் இந்த மாதிரி கொண்டு போகிற பஸ்ஸஸ் கொண்டு போகிற சான்ஸ் நிறையா இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து அஃபிஷியலாகவும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அந்த அண்ணன் என்ன சொன்னார், ஸோ மேபி இதை பற்றி ஒன்று இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.